ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரன் மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் அதிரன் அட்ரோசிட்டிஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள். ஒரு சில ஸ்னாப்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஈவினிங் தான் நான் என்னுடைய அக்கா வீட்டிலேருந்து வந்தேன். ஸோ அவசர அவசரமாக ஒரு சின்னதாக பூக்கோளம் போட்டு அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அதிரனுக்கு கிருஷ்ணர் மேக்கப் போடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. சுத்தமாக பண்ணவே விடலை. அவன் தூங்குவான், தூங்கும் போது பண்ணலான்னு பார்த்தா இன்றைக்கின்னு பார்த்து முழிச்சிட்டே இருந்தான், தூங்கவே இல்லை. லாஸ்ட் இயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவன் தூங்கும் போது தான் நாங்கள் மேக்கப் பண்ணிவிட்டோம். ஸோ அப்போ குழந்தையாக இருந்ததுனால அவ்வளோ சேட்டை இல்லை. பட் கொஞ்சம் இந்த வருஷம் சேட்டைகள் ரொம்ப அதிகம், எங்களால் சமாளிக்கவே முடியல. நாங்கள் புட்டுலாம் வச்சா அவன் அழைச்சி அழைச்சி விட்டுருவான். அவனுக்கு பாட்டு காட்டி, ஃபோனில் பாட்டு காட்டி அப்படி தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்கப் பண்ணிவிட்டோம். ஸோ அதுவே அவனுக்கு வந்து பிடிக்கலை. வெளியே போகிறோன்னு நினச்சிட்டு ஜாலியாக கிளம்பி வந்தார். பட் திரும்ப வீட்டுக்குள்ளே வரணுன்றதுனால ஒரே அழுக. ஸோ நாங்கள் அவனை திரும்ப ஏமாற்றி வெளியே போகிற போல் கூட்டிகிட்டு போயிட்டு அகெயின் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். எப்படியோ காசு கொடுத்து கால் பாதம் வைக்கலான்னு சொல்லிட்டு பண்ணோம். ஆனால் அவன் அதுக்கும் மசியலை, காசு மட்டும் வாங்கிக்கிட்டான். வாங்கிட்டு உள்ளே வரமாட்டான் அப்படின்னு கலட்டம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுவும் இல்லாமல் அந்த அரிசி மாவு காலில் ஒட்டுறது அவனுக்கு பிடிக்கலை. ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்ததுனால வெளியவே நின்றுட்டு இருந்தான். அவன் வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். எப்படியோ ஒரு வழியாக அதிரனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். கிருஷ்ணர் வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கு. ஸோ இப்போ நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். அதிரன் சாமி நல்லா கும்பிடுவாங்க, கீழே விழுந்து சூப்பராக கும்பிடுவான். அவன் கும்பிடுறது பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் பலகாரம் எல்லாம் வச்சுருக்கோம். அவர் என்ன சாப்பிட்றாருன்னு பாருங்களேன். நீங்களே கையில் மணி எடுத்துகிட்ருக்காரு. அவருக்கு பெல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் சாமி கும்பிடும்போது அவன்தான் பெல் அடிப்பான். இப்போ அவருக்கு பெல் அடிக்கிறதா இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா அப்படின்ற ஒரு டவுட்டில் அவர் உட்காந்துட்ருக்காரு. ஒரு பக்கம் விளையாட்டு வேறு அவருக்கு. இப்போ அதிரன் முறுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, அதனால் அவன் எண்டிங் வரைக்கும் முறுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். வேறு எதுவுமே எடுத்துக்கல. முறுக்கு சாப்பிட்டுன்னு ஒரு குட்டி டான்ஸ் வர போட்டிருப்பாரு, ஷோல்டரை ஷேக் பண்ணி. ஏன்னா அவனுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா அவன் அந்த மாதிரி தான் பண்ணுவான். பார்க்கவே சூப்பராக இருக்கும். அவன் முறுக்கையை சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அவன் வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி தெரியல, அதனால் நாங்களே அவருக்கு வெண்ணெய் வச்சு விட்டுட்டோம். ஆனாலும் அவர் வெண்ணெய் சாப்பிட்டுட்டு அடுத்து முறுக்கை தான் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அவன் சாப்பிட்றது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருந்தது, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணி தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா சொல்லவே தேவையில்லை. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த குழந்தைங்க முகத்தை பார்த்து அந்த கஷ்டமே பறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அது சீரியஸாக 100% உண்மைங்க. எவ்வளோ சேடாக இருந்தாலும் அதிரன் ஒரு சிரிப்பை சிரித்தா போதும், எல்லா சுகமும் போயிடும், எல்லா கஷ்டமும் தீந்துடும், அந்த அளவுக்கு இருக்கும். அதுலேயும் அவர் கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு அவர் பண்ண அட்ராசிட்டிஸ் இருக்கே சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். முறுக்கு எடுத்து சாப்பிட்றது என்ன, அதை எடுத்து எங்களுக்கு ஊட்டி விடுறது என்ன,
சூப்பரா இருந்தது எல்லாமே. பாருங்க சோமாஸ் எடுத்திருக்கான், ஆனா அவன் அதை சாப்பிடவே இல்லை, சும்மா எடுத்து அவருக்கு இப்படி தள்ளி விட்டுட்டாரு. அவர் சாப்பிட்ட ஒரே பலகாரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மட்டும்தான், சாரி ஸ்வீட் இல்லை, முறுக்கு மட்டும்தான் அவர் சாப்பிட்டாரு. அவனுக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஆனால் ஸ்வீட் பக்கம் கூட போகல. நெக்ஸ்ட் இங்கே எல்லாருக்குமே பொறி கொடுத்தாங்க. இது எனக்கு தான், ரெண்டே ரெண்டு பொறி மட்டும் கொடுத்துட்டு தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி கையை தட்டி விட்டுட்டான். அப்புறம் அவங்க அப்பாவுக்கு பொறி ஊட்டி விட்டாங்க. இதே போல் எங்கள் எல்லாருக்கும் அதிரன் வந்து பொறி ஊட்டி விட்டான். நான் அது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அழகாக ஊட்டி விடுவான் அதிரன். அதிரன் கையில் சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க அண்ணனுக்கு ஊட்டி விட்டுட்டு கிளாப் பண்ணார் அவர். ஆக்சுவலி அது சாப்பிட்டானோ இல்லையோ, எல்லாமே எடுத்து கீழே தான் கொட்டை செஞ்சான். சரி, நாங்களும் எதுவும் இது பண்ணலை, அவன் விளையாடிட்டு இருந்ததுனால நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். அதுவும் இல்லாமல் கிருஷ்ணர் இல்லை, கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சேட்டைகள் தானே பண்ணுவார். ஸோ அதனால் கிருஷ்ணர் ஒன்றும் அவங்க அண்ணன் வந்த பிறகு இன்னும் ரொம்ப ஜாலியாகிட்டான். அவன் விளையாடுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான், அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா போதும், அதே ரொம்ப குஷி ஆகிடுவான். லாஸ்ட் இயர் இதே ஸ்னாப் வந்து அவங்க அப்பா கூட எடுத்திருப்பான், சூப்பராக இருக்கும். நான் வீடியோ எண்டில் கொடுக்குறேன், பாருங்கள். லாஸ்ட் இயர் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் பண்ணும்போது அதிரன் வந்து 5 மாதம் குழந்தைன்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 மாதம் குழந்தையாக இருந்தான். இந்த மூமெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும், அப்பாவும் பையனும் அழகாக பார்த்துப்பாங்க. அதிரனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, காசு யார் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் உண்டியலில் போட்டுருவான், வீட்டில் இருக்கிற காசையும் எடுத்து உண்டியலில் போட்டுருவான் அவன். இப்போ அவர் குஷியாக வெளியே கிளம்பிட்டாரு, ஏன்னா வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருப்பான். ஸோ அதனால ஜாலியாக பாய் சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டாரு. வந்த பிறகு இந்த சேட்டைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி கிருஷ்ணர் வேஷத்தில் அதிரனை பார்க்கும்போது கிருஷ்ணரே வந்திருக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே வந்து அதே ஃபீல் தான் இருந்தது. அவன் பண்ணுறது எல்லாமே அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.